இருபத்தி ஆறாயிரம் சர்ஜரிஸ் பண்ணியிருக்கீங்க டாக்டர் இந்த ஐம்பத்தெட்டு வயசில் உங்கள் வாழ்நாளை விட அதிகமானதாக இருக்கே இவ்வளோ உழைப்பு எப்படி முடிஞ்சதுங்களா எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக முப்பதாயிரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நாட் பின் அப்டேட்டட் பட் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் நமக்கு மேலே நிறைய பேர் பல ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் கடினமாக நம்ம உழைச்சா ஒரு குறிக்கோளோடு உழைச்சா யாரும் எதையும் ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அதான் யாரோ சொன்னாங்க ஜீனியஸஸ் ஒன் பர்சன்ட் இன்ஸ்பிரேஷன் ஆனால் நைன்டி நைன் பர்சன்ட் பர்ஸ்பிரேஷன் ஸோ அதான் ஐ டெல் எவ்ரிபடி யூ ஸ்வெட் யூ வே அண்ட் இவென்ச்சுவலி கெட் த ரொம்ப அழகாக திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு எண்ணியது எண்ணியாங்கு எதுபோ எண்ணியர் தின்யராக பெரு தின்னியராக பெருன்னா அந்த ஃபோக்கஸ் இதுதான் நம்மளுடைய இலக்குங்கிற ஒரு அந்த ஃபோக்கஸ் போகாமல் அந்த பார்வையோடு இருந்தால் நமக்கு வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அச்சீவ் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு அனித்தனமான ஒரு நம்பிக்கை புக் ஆன் மாடர்ன் மெடிசனும் எழுதுறீங்க ஒரு வைரஸ் சம்பந்தமாகவும் புக் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க எழுதுறீங்க உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன ஸோ நூல்களுடைய ஒரு அடிப்படையில் தான் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய எண்ணங்களை வந்து கருத்துக்களை வந்து இந்த உலகத்தில் விட்டுட்டு போகிறான் இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம ஒருத்தர் பெரியார் இப்படி எழுதியிருக்காரு கலைஞர் இப்படி எழுதியிருக்காரு திவ்ய பிரபந்தத்தை எப்படி எழுதியிருக்காங்க புறநானூர் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் அவங்க எழுதி விட்டு போனதாக தான் நம்ம படிக்கிறோம் ஸோ என்னுடைய அனுபவங்களை வந்து ஸ்கேல்பல் ஸ்கிரிபிள்ஸுங்கிற ஒரு ஸ்கேல்பல்னால் ஆப்ரேட் பண்ணுற கத்தி அந்த கத்தியின் கிருக்கல்கள் இந்த ஸ்கேல்பல் ஸ்கிரிபிள்ஸ்னு ஷார்ட் ஸ்டோரிஸும் போயம்ஸும் எழுதியிருந்தேன் பாடல்களும் எழுதியிருந்தேன் அதை தவிர சான் உலகம்ங்கிறது வந்து டு டீமிஸ்டிஃபை கேஸ்டோஎன்ட்ரலஜி அதாவது இப்போ சார் என்னமோ கேஸ்டர் சார் என்னமோ ஒரு ஆசிட் இருக்குது சார் சார் என்னமோ பைல்ஸ் சார் மனிதர்களுக்கு வந்து நம்ம பேஷண்ட்ஸுக்கு பாவம் அவங்களோட பிரச்சனைகளை பற்றி தெரியாது ஸோ அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு பேஷண்ட் நம்மளோட மெடிக்கல் புக்ஸ் கொடுக்க முடியாது ஸோ அவங்களுக்கு எளிமையாக புரிகிற அளவுக்கு அவங்க வியாதிகளை பற்றி அவங்களுக்கு ஒரு உணர்வை வந்து ஊட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு சான் உலகம் இந்த இந்த வயிறுங்கிறதே ஒரு சான் உலகம் ஒரு ஒரு உலகமே இருக்குது இங்கே ஜீரண மண்டலத்துக்குள்ளே சொல்லி குறிக்கிறதுக்காக அதை எழுதினேன் அதை தவிர சர்ஜரி டெக்ஸ்ட் புக் செய்கிறது வந்து சர்ஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க எம்எஸ் பண்ணுறாங்க எஃப்ஆர்சிஎஸ் பண்ணுறாங்க டிப்எம்பி பண்ணுறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் இந்த சர்ஜரியை பற்றி டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி நாங்கள் ஒரு சில புத்தகங்களை படித்து அந்த நூல்களை படித்து அதுக்கேற்ற போல் நாங்கள் வளர்ந்தோமோ போல் அடுத்த தலைமுறைகளுக்கு நம்மளை இந்த ஆப்ரேஷன் பண்ணுற டெக்னிக்ஸு என்ன என்ன மாதிரி யோசிச்சு எப்படி பண்ணணும்ங்கிற ஒரு வித்தியாசமான திங்கிங்கை வந்து அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக இந்த சர்ஜரி டெக்ஸ்ட் புக்ஸ் செய்கிறது ஸோ சர்ஜரி டெக்ஸ்ட் புக்குங்கிறது ஒரு சைடு பப்ளிக்கு வந்து நோயாளிகளுக்கு வந்து அவங்க வியாதியை பற்றி கொஞ்சம் புரிகிறதுக்கு அது ஒரு சைடு அஃப்கோர்ஸ் என்னுடைய பர்சனல் அனுபவங்கள் என்னுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் அது இன்னொரு சைட் இப்படி ஒரு வகையாக பிரிச்சிடலாம் வச்சுக்கங்களேன் நான் எழுதுவேன் பேர்ஷ் கால்போ சஸ்பென்ஷன்ல சென்னையில் முதல் கேஸ் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணீங்க அந்த அனுபவம் எப்படி இருந்தது சொல்லுங்களேன் ஸோ லேப்ரோஸ்கோபிக் பர்ச் கால்போ சஸ்பென்ஷன்ங்கிறது ஒரு 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 பெக்யூலியர் ஆப்ரேஷன் நமது பெண்மணிகள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிகளை பார்த்தீங்கன்னா இந்த பெல்விஸ் வயிற்றுக்கு கீழ் பகுதியில் இந்த சிறுநீர் வெளியில் போகிறது மலம் வெளியில் போகிறது இந்த பெல்விசூடைய சுவர் வந்து கொஞ்சம் வீக்காக போயிடும் எஸ்பெஷலி ரெண்டு மூணு குழந்தைங்களை அவங்க பெற்றிருந்தாங்கன்னா தாய்மைக்கு அவங்க கட்டுற ஒரு விலை அது அதனால் என்ன ஆகும் அவங்க இரும்பும்போது அல்லது ஸ்னீஸ் பண்ணும்போது டக்குன்னு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் ஒன்றுக்கு வெளியில் போகும் பாவம் அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அது வந்து யூஸ்வலாக ஜென்ட்ஸுக்கு அப்படி இருக்காது அது லேடிஸ்க்கு வர்ற ஒரு பிரச்சனை அது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு 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 எம்பாரஸ்மெண்ட்டும் வெக்கமும் ஒரு கஷ்டமும் கொடுக்குற ஒரு பிரச்சனை ஆனால் அதனால் ஒரு வலியோ அல்லது ஒரு கேன்சரோ ஒரு உயிர் போக போகக்கூடிய ஒரு வியாதியோ வராது இவங்களுக்கு என்ன பண்ணலான்னா இந்த லேப்ரோஸ்கோபிக் பேர்ட்ஸ் கால்போ சஸ்பென்ஷனுங்கிறது ஒரு வித்தியாசமான ஆப்ரேஷன் சின்ன நுழைவாயில்கள் மூலமாக இதை நான் பண்ணுறதுனால் முக்கால்வாசி லேப்ரோஸ்கோபிக் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி அது மூலமாக அந்த சிறுநீரகத்திலிருந்து பிளாடர்லேருந்து சிறுநீர் குழாய் அதாவது யூரித்ரான் போகும் அந்த ஆங்கிள் இருக்குது அந்த கோணத்தை வந்து கொஞ்சம் அதில் மாறுதல் செய்து அவங்க போதோ அல்லது எக்காரணத்துலையோ முக்கும் பொழுதோ வயிற்றில் இருக்கிற அந்த அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுதோ அவங்களுக்கு வந்து அந்த ஒன்றுக்கு வந்து லீக் ஆகாமல் செய்கிற செய்கிற ஒரு ஆப்ரேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெல்விக் ஃப்ளோர் அப்னோமாலிட்டிஸ் ஆஃப் லேடிஸ் வந்து வெரி வெரி ஸ்டேட்டட் ஏன்னா பாவம் ஒரு இந்த லேடிஸ்க்கு வந்து ஒரு வெக்கம் அப்பப்போ ஒரு ஏதாவது ஒன்று பண்ணிட்டோ வாஷ் பண்ணிக்கிட்டோ குவாயிட்டா யார்ட்டையும் சொல்ல அவங்க போய்ட்டுருப்பாங்க பெரிய பிரச்சனை அதை தீர்த்து வைக்கிறது வந்து இட்ஸ் அ சேலஞ்ச் அட் தி சேம் டைம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அறுவை சிகிச்சை இந்த லேப் பேர்ட் கால்போ சஸ்பென்ஷன் ஹெர்னியா ரிப்பேருங்கிறதே பலரும் பயப்படுற ஒரு சர்ஜரி அதுலேயும் ஒரு பேஷண்ட் ஆறு ஹெர்னியா ஒரே சமயத்தில் ஒரே சிட்டிங்கில் செஞ்சுருக்கீங்களே அந்த காம்ப்ளிகேட்டட் கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா எஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக ஹேர்னியா ரிப்பேர் வந்து அறுத்து வயிற்று சுவர் கொஞ்சம் பலகீன பலகீனமாகும் பொழுது அதோடைய விளைவு வந்து ஒரு ஹேர்னியா அல்லது குடல் இறக்கம் இந்த குடல் இறக்கத்துக்கு என்ன பண்ணுவோம் இழுத்து விட்டு அந்த இடத்துல உள்ள தையல் போட்டு ஒரு பெரிய மெஷ் அல்லது வலை அதை வந்து பொருத்துவோம் இதுதான் இதோடைய அறுவை சிகிச்சை பாதை ஆனால் ஒருத்தருக்கு வந்து ஆக்சுவலாக ஆறு டைப்ஸ் ஆஃப் ஹர்னியா ஒருத்தருக்கு இருந்துச்சு நான் வந்து அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் ஹேனியா வந்து இறைப்பை மேலே போயிருந்துச்சு உணவு குழாவுக்கு மேலே இந்த பக்கம் அதனால் அவரால் மூச்சு விட முடியல ஏன்னா இறைப்பையே ஸ்டமக் வந்து செஸ்ட்டில் ஹார்ட்டுக்கு பின்னால் போய் அழுத்துனதுனால நுரையீரலையும் அழுத்ததுனால அவரால் மூச்சு விட முடியல ஸோ அவருக்கு லேப்ரஸ்கோப் தொலைவாயில உள்ளே போய் அந்த இறை பையை கீழே எடுத்துட்டு அந்த பக்கம் ஒரு மெஷ்ஷை வச்சு மூடிவிட்டோம் பட் ஆப்ரேஷன் முன்னால் பண்ண சிடி ஸ்கேனை பார்த்தா ரெண்டு பக்கம் கீழே இந்த உயிரினம் பக்கத்தில் ரெண்டு ஹனியாக இருந்துச்சு தொப்புள் கொடியில் ஒரு ஹர்ணியாக இருந்துச்சு தொப்புள் கொடிக்கு மேலே இன்னொரு ஹர்னியாக இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் சைடில் ஸ்பைஜியில் என்னு ஒரு என்ன ஆஃப் ஹர்னியாகவும் அதாவது ஆறு தனிப்பட்ட குடல் இறக்க நோய்கள் இந்த ஆளுக்கு இருந்துச்சு நான் குடும்பத்துக்கிட்டே சொன்னேன் இது மாதிரி நான் ஒன்று தான் மெயினாக பண்ணுவேன் முடிஞ்சால் ரெண்டாவது பண்ணுவேன் நீங்கள் முடிஞ்சால் எல்லாம் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கடகடன் பண்ணதுனால ஒன்று முடிச்சுட்டு ரெண்டாவது ரெண்டு முடிச்சதால் மூணாவது கடைசியில் பார்த்திங்கன்னா மூணு மணி நேரத்தில் ஆறு ஹனியாகவும் ரிப்பேர் பண்ணி பேஷண்ட்டை எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவரை வீட்டுக்கு திருப்பி ராஜஸ்தானுக்கு அனுப்பிட்டோம் சென்னையில் பண்ணது இதெல்லாம் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் சர்ஜரி ஆண்டு அவங்க புண்ணியத்தில் ரொம்ப நல்லா போச்சு சைட்டஸ் இன்வர்சஸ் ஆர்கன்ஸ் அப்படியே ரிவர்ஸ் பொசிஷனில் இருக்கிற ஒரு கண்டிஷன் வேர்ல்ட்லேயே முதல் முதலாக சிங்கிள் போர்ட் அப்பண்டி பண்ணினா அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா எங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஆப்ரேஷனுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே நம்ம வந்து கவனமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் ப்ளஸ் எந்த ஒரு ஆப்ரேஷன் அது சிறிய அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி நம்ம வெற்றிகரமாக ஒன்று செய்து முடித்தோம்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது வெரி ஸ்பெஷல் ஸோ இது வந்து ஒரு ஒரு யங்ஸ்டர் வந்துருந்தான் மார்வாடி ராஜஸ்தான்லேருந்து வந்த பையன் எனக்கு வலி இருக்குது இடது பக்கம் வலி இருக்குன்னு எனக்கு அப்பெண்டிக்ஸுங்கிறது வலது பக்கம் இருக்குது அப்படி செக் பண்ணி பார்த்தா இந்த பையனுக்கு வந்து லிவர் இந்த பக்கம் ரைட் சைடுக்கு பார்த்தா லெஃப்ட் சைடில் இருக்குது ஹார்ட் வந்து லெஃப்ட் சைடுக்கு பார்த்தா ரைட் சைடில் இருக்குது இந்த கண்டிஷனுக்கு பேர் சைட்டஸ் இன்வர்சஸ் எல்லாமே உல்ட்டாவாயிருக்கு ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு அப்பெண்டிக்ஸ் வலது பக்கத்துக்கு பதிலாக இடது பக்கத்தில் சிவியர் வழி இருந்துச்சு சின்ன பையன் எனக்கு வந்து நாலஞ்சு ஓட்டை வேணாம் மூணு ஓட்டை வேணாம் ரெண்டு ஓட்டை வேணாம் ஒரே ஒரு ஓட்டையில் பண்ணுங்கண்ணா ஸோ அந்த ஒரு ஓட்டையில் ஒரு ஒரு நூதன ஒரு சில கருவிகளை உபயோகித்து ஒரே ஒரு சிங்கிள் ஓட்டை சிங்கிள் போர்ட்டில் இந்த சைட்டஸ் இன்வாசஸ் பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சியாக அப்பெண்டிக்ஸ் பண்ணி முடிச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அதை பற்றி நான் இது நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் சும்மா நான் இது சொல்லிவிட்டுப்பா நான் சொன்னேன் இன்னொன்று சொன்னேன் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த வீடியோஸை அந்த பிக்சர்ஸை ஃபோட்டோகிராஃப்ஸ் எக்ஸ்ரே சிட்டிஸ் எல்லாம் வச்சு ஒரு ஒரு ப்ராப்பர் பேப்பர் மாதிரி பண்ணி ஒரு ரெப்யூட்டட் ஜேர்னலில் அதுவே ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் போட்டு அந்த பப்ளிகேஷன் ப்ரிண்ட்னு வந்துச்சுன்னா நெட்டில் ஒருத்தர் போய் பார்க்க முடியும் அந்த வீடியோஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த அப்படி தான் உண்மைங்கிறது விஞ்ஞானத்தில் வந்து பதிவாகும்

இதனாலவும் இனிமேல் தெரில அந்த காலத்தில் நல்லா ஒரு உள்பாவடியும் ஒரு பாவடியையும் போட்டு சுற்றினுட்டாங்க ஒன்றுமே தெரியாது ஏன்னா அந்த காலத்தில் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு தாங்க வச்சுங்க பொஸ்ஸுன்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ இட்ஸ் அ எத்னிக் திங் ஸோ ரேஷியல் திங் கொழுப்பு வந்து மகப்பேறு ஆக ஆகிய பிறகு அந்த இடத்துல வயிற்றுடைய கீழ்ப்பகுதியில் தொங்குற அளவுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் ஸோ என்னுடைய ஒரு பர்சனல் பாலிசி என்னென்னா நான் பெண்கள்கிட்ட பேசி நான் கேட்பேன் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் குளிச்சுட்டு வெளில வரும்போது அசிங்கமாக அது தொங்குறது உங்களுக்கு வேணுமா அல்லது இந்த டக்குங்கிற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஃபிளாட் ஆக்கிடுறது அது வந்து ஒருவேளை அவங்களுக்கு ஒரு ஹெர்னியாக இருந்துச்சுன்னா அந்த குடலில் செய்யும்போது செய்யும்போதே இந்த டமிடக்கை பண்ணிவிடுவோம் அல்லது ஒரு யூட்ரஸ் ஆப்ரேஷனாக அந்த யூப்ரஸ் யூட்ரஸ் ஆப்ரேஷன் செய்யும்போது இந்த டக் பண்ணிவிடுவோம் என்னுடைய பாலிசி ஒரு ஃபார்ட்டி ஃபை ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஈவன் ஏர்லியர் ஒரு லேடிக்கு வந்து இஃப் தி ஹாவ் எனி அதர் ஆப்ரேஷன் அவங்களுக்கு இது இருந்துச்சுன்னா இதையும் எடுத்துகிட்டு ஒரு போனஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏன்னா ஆப்ரேஷன் இருக்குது மூணு நாலு நாள் இருக்கணும் ஹாஸ்பிட்டலில் சரி ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாற்பது வருஷம் அவங்க குளிச்சுட்டு வெளில வரும்பொழுது அவங்க கண்ணாடியில் அவங்களை பார்க்கும்போது அழகாக ஃப்ளாட்டாக ஒரு வெளியே இருக்கிறது எந்த ஒரு பெண்மணிக்கும் ஆர் ஃபர் தட் மேட்டர் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு உண்மை தானே அதனால் இந்த டக் ஒரு அப்டாமினோ பிளாஸ்டிக் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஆப்ரேஷன் நம்மளுடைய பாப்புலேஷனில் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பினோஸ் இப்போ வியட்னாமிஸ் கொரியன்ஸ் சைனீஸ் ஜாப்பனீஸ் அவங்கள குழந்தை பார்த்துட்டா கூட ஓவரால் கொஞ்சம் தொழிலாக தவிர தொப்புள் கீழே அந்த அந்த கைப்பிடி மாதிரி தொங்குது பார்த்தீங்களா அது அவங்களுக்கு வராது அது வந்து ஒரு மரபணு காரணமாக அது மாதிரி நம்ம தமிழர்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்குன்னு இப்போ வந்து ஆய்வில் வந்து வெளிவந்திருக்கு